بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن، خلق الإنسان، علمه البيان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين، هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل من يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: الحكمة ضالة المؤمن، فحيث وجدها فهو أحق بها، أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. பிள்ளைகள் கல்வி ஞானத்தை பெறுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். அவர்களுக்கான தேர்வுகள் நடைபெறுகின்றன. அதில் மிக முக்கியமாக பிளஸ் டூ மற்றும் டென் ஆரம்பத்தின் ஸ்கூல் எஜுகேஷனுடைய இறுதி நிலையான பிளஸ் டூவும், உயர்கல்வியின் இறுதி நிலையான டென்த்துடைய ரிசல்ட்டும் சமீபத்தில் வந்திருக்கிறது. இந்த டென்த்துடைய ரிசல்ட்டும் ஒரு 4 தினங்களுக்கு முன்பு பிளஸ் டூடைய ரிசல்ட்டும் வந்தன. அல்லாஹ்வின் கிருபையினால் நிறைய பிள்ளைகள் தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். தேர்ச்சி பெற்றிருக்கின்ற பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற அதே நேரத்தில் ஓரிரு தாள்களில் பேப்பர்களில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டவர்கள் கவலைப்பட தேவையில்லை என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்த முயற்சியை இன்ஷா அல்லாஹ் வென்றுவிட முடியும். வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை பெற்ற பலர் பலமுறை தோற்ற பிறகுதான் அந்த வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்க முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன் 300 தடவை தோற்ற பிறகுதான் மின்சார பொறுப்பை கண்டுபிடித்தார் என்பது தகவல். ஆதலால் வெற்றி பெறாத மாணவர்கள் அவர்களை நாம் அவர்கள் வருத்தப்படுகின்ற விதத்தில் நடந்து விடாமல் குறிப்பாக பெற்றோர்கள் ஆறுதல் கூற வேண்டும். அவர்கள் அதற்கு முன்பு கடந்து வந்த வெற்றி பாதைகளை நினைவுபடுத்த வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானுஹுவத்தாலா உஹதில் வெற்றியை தந்தான் என்பதை சொன்னது எப்பொழுது என்று கேட்டால், பத்ரில் வெற்றியை தந்தான் என்பதை அல்லாஹ் சொன்னது உஹதில் தோல்வியேற்ற பிறகுதான் என்று சொல்வார்கள். வலப்பது நசரக்கும் அல்லாஹு பதிலின் வாழ்த்தும் அதில்லா, நீங்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்தீர்கள், ஆனால் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தான் என்று அல்லாஹ் சொன்னான். பதிலில் அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தந்தான், நீங்கள் குறைந்த எண்ணிக்கையில் இருந்தீர்கள். ஆனால் இந்த வசனம் இறங்கியது எப்பொழுது தெரியுமா? உஹதின் தோல்விக்கு பின்னால் இறங்கியது. உஹதுல முஸ்லிம்களுக்கு தோல்வியான சூழல் ஏற்பட்டது, கஷ்டப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், பதிலில் உங்களுக்கு வெற்றியை கொடுத்தோமா இல்லையா நினைவில் கொள்ளுங்கள் என்பது அதன் பொருள். மேலும் குறிப்பாக வெற்றி பெற்ற மாணவர்கள் அதற்கு அடுத்து மேற்படிப்பை அவர்கள் தொடர வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். வாழ்க்கையில் உயர்வான நிலையை அடைவதற்கு அடிப்படையை கல்வியை தாண்டி சிறப்பான கல்வி மிக முக்கியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று எந்த ஒரு பணியாக இருந்தாலும் குறைந்தபட்சம் டிகிரி வேண்டும் என்று கேட்கப்படுகின்ற நிலை, அல்லது ஒருவர் என்ன படித்திருக்கிறீர்கள் என்று கேட்டால்
குறைந்தபட்சம் ஏதேனும் ஒரு டிகிரியை சொல்கின்ற பொழுதுதான் ஒரு மரியாதைக்குரிய நபராக பார்க்கப்படுகிறார் என்பதெல்லாம் ஒரு யதார்த்தமான சூழலில் இருக்கிறது. எனவே இன்றைய நாம் ஆளும் காலத்தில் உயர்கல்வி என்பது வாழ்வாதாரத்திற்கு மட்டுமல்ல மரியாதையான வாழ்விற்கும் அவசியமானதாக இருக்கிறது. இஸ்லாமிய வழிகாட்டுதலின்படி இன்னும் சிறப்பாக மூன்றாவதாக சிறப்பான இஸ்லாமிய வாழ்வுக்கும் கூட உயர்கல்வி அவசியம் என்பதை குர்ஆன் ஹதீஸின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்க சொன்ன விஷயம் குர் ரப்பி ஸிலனி இல்மா, யா அல்லாஹ் என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்து என்று நீங்கள் கேளுங்கள் என அல்லாஹ் சொன்னார். என்னுடைய பொருளாதாரத்தில் விருத்தி அடைய செய்யும். இன்னைக்கு ரொம்ப பேர் கேட்கிறோம், நான் எனக்கு நல்ல பணம் வேணும், நல்ல வசதி வேணும், நல்ல ஒரு பங்களா வேணும், நல்ல ஒரு கார் வேணும், இது எதெல்லாம் கேட்கத்தான் செய்யறோம். எனக்கு நல்ல அறிவு ஞானம் வேண்டும், நல்ல கல்வி ஞானம் வேண்டும் அப்படின்னு கேட்கறது மிக குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுகின்றார், யாரோ சொல்லலாம் நீங்கள் இப்படி கேளுங்கள், வத்தி ஜிதுனி அழிமா, யா அல்லாஹ் எனக்கு என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தா என்று கேளுங்கள் என்று அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கின்றார். அதனால் தான் ஒரு சிறப்பான இஸ்லாமிய வாழ்வு என்பது உயர்ந்த கல்வி ஞானத்தை பெறுவதில்தான் முழுமைத்துவம் பெறும் என்று சொல்ல முடியும். சில பேர் நினைக்கிறாங்க, ஏதோ உலகத்தினுடைய சில வசதி வாய்ப்புகளுக்காகத்தானே கல்வி படிக்கிறோம் நினைக்கின்றார்கள், அதற்கானது அல்ல கல்வி ஞானம் என்பது. ஒரு பெரிய செல்வந்தனாக இருக்க வேண்டுமானாலும் கூட, ஒரு பெரிய மனக்காரராக அல்லது தன்னுடைய பெரிய தன்னுடைய தந்தை பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் சரி, அந்த நிறுவனத்தை பாதுகாப்பதற்கு கூட இவருக்கு குறைந்தபட்ச கல்வி ஞானம் தேவைப்படுகிறது. இவருக்கு அந்த ஞானம் இல்லையானால் அந்த நிறுவனம் தந்தையின் காலத்திலேயே இழுத்து மூடப்படுகின்ற நிலை வரும், அதை தொடர்ந்து பாதுகாக்க முடியாத நிலைக்கு சொல்லப்படுவார்கள். அதனால் தான் ஒருவர் செல்வந்தராக வேண்டுமானாலும் சரி, சமூக சேவகராக வேண்டுமானாலும் சரி, அல்லது எந்த ஒரு துறையில் அவர் முன்னேற வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு இருந்தாலும் சரி, எல்லா அனைத்து மக்களையும் இந்த தீன் பக்கம் அழைக்க வேண்டும், எல்லாருக்கும் இஸ்லாமிய உயர்ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்ற தாய் என்ற சிந்தனை இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் உயர் கல்வி மிக அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் தங்களுடைய பிள்ளைகள் தாங்கள் எவ்வளவு பெரிய பெற்றோர் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பில் இருந்தாலும் சரி, சில பேர் நினைக்கிறேன் நம்ம பெரிய பணக்காரனா இருக்கோம், நீ படிச்சா என்னடா படிக்காட்டீங்க கவலைப்படா நம்ம பிசினஸ் இருக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு மனநிலை, நம்முடைய வியாபாரம், நம்முடைய பண வசதி, நம்முடைய அதிகார பலம், அல்லது நம்மளது எந்த ஒரு நம்முடைய வசதி வாய்ப்பும் பின்புலமும் நம் பிள்ளைகள் உயர்கல்வியை பெற முடியாமல் போய்விடுவதற்கு காரணமாகிவிடக் கூடாது என்பதை நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கடந்த வருடம் இந்து தமிழ் பத்திரிகை வெளியிட்ட ஒரு கட்டுரை, இஸ்லாமிய சமூகம் உயர்கல்வியில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறது என்பது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டது. பொதுவாக நாமெல்லாம் உயர்கல்வியில் முன்பிருந்ததை விட நிலை பரவாயில்லை என்ற ஒரு மனோபாவம் முஸ்லிம்களிடம் ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கிறது. ஆனால் உண்மையில் அந்த நிலை சற்று கவலைக்குரியதாக மாறியிருப்பதாக அதனுடைய புள்ளி விவரம் சொல்கின்றன. நம்முடைய பொதுவாக நம்முடைய இந்திய திருநாட்டில் தொடக்கப்பள்ளி கல்வியை தாண்டி உயர்நிலை பள்ளிகளுக்கு செல்லும், அதாவது நைன்த் டென்த் முடிச்சுட்டு, அதாவது 7-8 முடிச்சுட்டு 9th-10th இதுக்கு போறவங்களை இந்திய மக்களின் சராசரி கல்வி சதவீதத்தை விட சரிந்திருப்பதாக ஒரு புள்ளியவரம் சொல்கிறது. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த அந்த உயர்கல்விக்கு இந்த உயர்நிலை கல்வி அப்படிங்கிறது 10th level வச்சுக்கோங்களேன், இதுக்கு 70% இருக்குது என்று சொன்னால் முஸ்லிம்களில் அது 59% இருப்பதாக சொல்லப்படுகிறது. முஸ்லிம்களில் சுமார் 5% பேர் தான் பட்ட படிப்புக்காக பல்கலைக்கழகங்கள் இணைகிறார்கள் என்று தகவல் வெளிப்படுகின்றன. மேலும் உயர்கல்வியை பெறுவதில் முஸ்லிம்களான நாம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை விட பின்னணியில்தான் இருக்கிறோம் என்று அந்த புள்ளி விவரம் சொல்கிறது. 2020-21 புள்ளி விவர பிரகாரம் இந்தியாவில் உயர்கல்வி படிக்கும் உயர்கல்வி என்பது, அதாவது பிளஸ் டூ முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷனுக்கு போறது டிகிரி கல்விகள் செல்லும் மாணவர்களின் விகிதம் என்பது இஸ்லாமிய மாணவர்களின் விகிதாச்சாரம் SC ST மக்களின் விகிதாச்சாரத்தை விட குறைந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. அதே நேரத்தில் கல்வியில் முஸ்லிம்களின் ஆர்வம் அதிகரித்திருப்பதாக நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் முஸ்லிம்களின் உயர்கல்வி பெறும் எண்ணிக்கை கடந்த சில வருடங்களில் முன்பை விட சரிந்திருப்பதாக புள்ளிவரம் சொல்கிறது.
2000 மத்திய கல்வி அமைச்சகம் எடுத்த ஒரு புள்ளி விவரத்தின்படி 2020 மற்றும் 2021 உயர்கல்வி பயிலும் இஸ்லாமிய மாணவர்களின் எண்ணிக்கை 8% குறைந்துள்ளதாக சொல்கிறார்கள். அதே நேரத்தில் ஓபிசி பிரிவு 4%, எஸ்சி பிரிவு 4.2%, எஸ்டி பிரிவு 11.9% கல்வி வளர்ச்சி உயர்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. எனவே நாம் இந்த ஆண்டில் 12ஆம் வகுப்பு முடித்து உயர்கல்வி பயில சென்ற இஸ்லாமிய மாணவர்களின் எண்ணிக்கை 179,000 மட்டுமே என்று கூறப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் 36%, ஜம்மு காஷ்மீரில் 26%, மகாராஷ்டிராவில் 8.5%, தமிழகத்தில் கூட 8.1% இஸ்லாமிய மாணவர்களின் உயர்கல்வி விகிதம் அதற்கு முந்திய ஆண்டை விட சரிந்துள்ளதாக புள்ளிவரம் சொல்கிறது. நீங்க போன வருஷம் ஒரு தகவல் கடைசி நேரத்தில் பார்த்தா தெரிஞ்சிருக்கலாம், பொதுவாக தமிழகத்தின் உயர்கல்வி விகிதாச்சாரம் நல்ல ஒரு சராசரியில் இருந்தது, 49% கடந்திருந்தது. அந்த சராசரி அந்த சதவீதம் தமிழ்நாட்டில் குறையுது அப்படின்னு ஒரு தகவலை சொன்னதோடு, அது குறைவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது முஸ்லிம்களுடைய உயர்கல்வி விகிதாச்சாரம் குறைந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டது. தமிழகத்திலே ஓவரால் அந்த உயர்கல்வியுடைய விகிதாச்சார அளவு நன்றாக இருந்தது, குறைகிறது. அந்த குறைவதற்கு காரணங்களில் ஒன்று, முஸ்லிம்கள் அந்த உயர்கல்வியில் அவர்கள் பின்தங்குகிறார்கள், இவருடைய விகிதாச்சாரம் குறைகிறது, அது அவர்களுக்கும் பாதிப்பாக தமிழகத்தினுடைய பெயருக்கும் பாதிப்பாக இருப்பது அந்த தகவலின் கருத்தாகும். இந்த சூழலில் தென்னிந்தியாவில் கேரளாவில் மட்டும் இஸ்லாமிய மாணவர்கள் உயர்கல்வி விகிதம் 43 என்ற ஒரு நல்ல நிலையில் இருப்பதாக அந்த இந்து பத்திரிகையின் கட்டுரை குறிப்பிடுகிறது. மொத்தத்தில் நமது சந்ததியில் கல்வி அறிவு பெறுவதை பொறுத்து நமது குடும்பத்தின் மரியாதை, நம் சமூகத்தின் மரியாதை எல்லாம் இருக்கிறது என்பதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, நல்லா படிங்கப்பா, வசதியா வருவீங்க, பெற்றோர்கள் கஷ்டப்பட்டாங்க, நீங்க மேல வந்துருவீங்க என்ற நிலை. அதையும் தாண்டி ஒரு குடும்பத்தினுடைய கண்ணியமும் மரியாதையும் அல்லது ஒரு குடும்பத்தினுடைய முன்னேற்றமும் கல்வி, அந்த குழந்தைகள் பெறுகின்ற கல்வியை பொறுத்து என்பதும், அது மட்டுமின்றி அந்த பிள்ளைகள் சார்ந்த சமூகத்தின் அந்தஸ்து மரியாதையும் கூட அவர்கள் பெயரில் பெறக்கூடிய கல்வியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று 14% இந்தியாவுடைய மக்கள் தொகையில் இருக்கக்கூடிய நாம் அரசு பணியில் வெறும் 4% மட்டுமே இருக்கிறோம். அதை விட கூடுதலாக இல்லை, குறையலாம், கூடுதலாக இல்லை. 14% மக்கள் தொகையில் இருக்கின்ற நாம் 4% மட்டுமே அரசு பணிகளில் இருப்பதாக சொல்லப்படுகிறது, அவ்வளவுதான். அப்ப என்ன காரணம், நம்முடைய கல்வியின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய ஆர்வம் குறைந்து கொண்டு வருகிறது என்றோ, அல்லது போட்டித் தேர்வுகள் போன்றவற்றை எதிர்கொள்வதில் நாம் பின்தங்கி இருக்கின்றோம் என்றோ, அல்லது சிரமப்படுவதற்கு நாம் தயாராக இல்லை, எங்கேயாவது ஏதாவது ஒரு அற்புதத்துல பணம் கொட்டினாரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்து என்ன வந்துவிட்டதோ என்ற ஒரு அடிப்படையான கவலையை நாம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய அவசியம் இருக்கிறது. மேலும் சகோதரர்கள், ஏதோ ஒரு பேருக்கான ஒரு டிகிரி அப்படிங்கிறத தாண்டி நாம் ஒரு நல்ல துறைகளை தேர்வு செய்ய வேண்டும். சமூகத்திற்கு எந்த துறைகள் தேவைப்படுகிறது, என்னென்ன ஆராய்ச்சி துறைகள், ஒரு பக்கம் ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பு, அது விவசாயமாக இருக்கட்டும் அல்லது மற்ற சட்ட கல்வியாக இருக்கட்டும், இன்னொரு கல்விகளாக இருக்கட்டும், இதை ஒரு உயர்ந்த நிலைக்கு போகணும் அப்படின்னு வரணும். நாட் ஒன்லி இன்ஜினியரிங் மட்டுமே என்றல்ல, அதற்காக அது தேவையில்லை என்பது மட்டுமல்ல, அதில் துறை சார்ந்த வல்லுநர்கள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். ஒரு சிவில் இன்ஜினியர்ஸா அல்லது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அது சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருக்கட்டும், அதுல நம்ம பிள்ளைங்க மேல இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம். அதே சமயத்தில் அது மட்டுமே துறைகள் என்பதை தாண்டி மருத்துவத்துறை உள்ளிட்ட, பொருளாதாரத்துறை உள்ளிட்ட, சட்டத்துறை உள்ளிட்ட, விவசாயம் போன்ற துறைகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் பிள்ளைகள் மேலே வர வேண்டும். ஆராய்ச்சியில் அவர்கள் கண்டிப்பாக மேலே வரும். இன்னைக்கு நம்ம டாக்டர் அப்துல் கலாம் மருமனாகிவிட்ட ஒருவரை வைத்துத்தான் காலத்தை ஓட்ட வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அவர் பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவர் அல்ல, சராசரி ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு மகன். பேப்பர்களை விற்று கூட தன்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்ததாக எல்லாம் அவருடைய சுயசரிதை வரலாற்றில் படிக்க முடியும். ஆனால் இந்தியாவுடைய ஜனாதிபதி என்ற அந்தஸ்திற்கு உயர்ந்தார் என்பதை விட, அதாவது ஆராய்ச்சி துறையில், விண்வெளி ஆராய்ச்சி துறையில் குறிப்பாக ஒட்டுமொத்த உலகத்தின் பார்வையை திருப்பியவர் என்று சொன்னார் அப்துல் கலாம் தான் இந்தியாவின். அதையும் தாண்டி வசதி இல்லாத ஏழை எளிய மக்களின் ஊனமுற்றோர்
தன்னுடைய கால்களுக்கு மரக்கட்டைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற நிலை இருந்த பொழுது வெயிட் குறைவான ஆராய்ச்சி செய்து வெயிட் குறைவான ஒரு பொருளில் ஒரு குறைந்த செலவில் அவர்களுக்கும் தங்களுடைய தேவையான அந்த ஊனமுற்ற அந்த சகோதரர்கள் பயன்படுத்துவதற்கு மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துவதற்கு கருவியை கண்டுபிடித்த பெருமை உண்டு. ஒருவர் உயர்ந்தவர் என்பதற்கு தான் படித்த கல்வியின் மூலம் அவர் எவ்வளவு வளர்ந்தார் உயர்ந்தார் என்பது மட்டும் முக்கியமல்ல, அவர் அந்த கல்வியின் மூலம் சமூகத்திற்கு எவ்வளவு பயனளித்தார் என்பதும் மிக முக்கியம். நாம் பெற்ற ஞானத்தால் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு பயன் தந்திருக்கிறோம் என்பதும் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டிய விஷயம். குரான் ஷரீப் பல்வேறு இடங்களில் விதை சொல்லும். வெற்றி பெறுவதற்கு குரான் ஒரு 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 மெத்தடாலஜி ஒரு ஃபார்முலாவை சொல்லும். தன்னிடம் இருப்பதை கொடுப்பவர்கள், தவறான செயல்களை விட்டும் தங்களை தற்காத்துக் கொள்வர்கள், நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்பவர்கள் வெற்றி அடைவார்கள் என்பது இதன் கருத்தாகும். தன்னிடம் இருப்பதை கொடுப்பர். அல்லாஹ் எனக்கு செல்வத்தை பொருளாதாரத்தை தந்திருக்கான் கொடுக்கிறேன், எனக்கு அல்லாஹ் அறிவை தந்திருக்கிறான் அதை நான் கொடுக்கிறேன். ஒரு இன்ஃபுளுன்ஸ் நான் ஒருத்தர் சொன்னா அவங்க கேட்பாங்க, இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு நேமம், இதை நான் மற்றவர்களுக்காக பயன்படுத்துவது. யாரிடத்தில் என்ன தகுதிகளை அல்லாஹ் தந்திருக்கின்றானோ அதை நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் சிறந்தவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்க முடியும். இது மிக மிக முக்கியமான ஒரு செய்தி. நாம் கொடுப்பவர்களாக இருந்தால் சுருக்கமாக சொன்னால் சமூகத்தை நாம் உயர முடியும் என்பது மிக மிக வெளிப்படையான அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் சொல்வார்கள், மூன்று நபர்கள் மரணத்திற்கு பின்பும் நன்மையை பெறுவார்கள். ஒருவர் சதகா செய்தவர், கொடுத்தவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய இல்லத்திற்கு ஒரு இடத்தை வாங்கி கொடுக்கிறோம், அல்லாஹுடைய இல்லம் கட்டுவதற்கு மஸ்ஜித் ஒரு மஸ்ஜிதை கட்டி கொடுக்கிறோம், ஒரு மக்கள் ஏழை எளிய மக்கள் ரசிக்கக்கூடிய இடத்துல ஒரு போர்வெல் கட்டி கொடுக்கிறோம், ஏழை எளிய மக்கள் யாரு கண்டுக்கிற காலில் ஒரு சாலையை போட்டு கொடுத்தோம். இவைகள் பயன்பெறும் பயன்தரும் காலமெல்லாம் கொடுத்தவர் இறந்திருப்பார். அவங்க சபா போய்கிட்டு ஒரு மஸ்ஜித கட்டி கொடுக்கிறோம், கியாமத்து நாள் வரை மஸ்ஜித் இருக்கும், நம்ம போயிருப்போம், நம்முடைய சந்ததி போய் அடுத்தடுத்து போயிருக்கும், ஆனால் அதிலிருந்து ஒரு பங்கு நன்மை நமக்கு தொடர்ந்து வந்துகொண்டே இருக்கும். இதுக்கு பேர் சதகத்தன் ஜாரியா சலதா சொல்றாங்க, நீங்கள் மரணித்ததற்கு பின்பும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வழி எது? கொடுப்பது அப்படின்னு சொல்லப்படுது. கொடுப்பது நம்மிடம் இருக்கின்ற பொருளாதாரத்தை மட்டுமல்ல, அது உயர்ந்த கல்வி ஞானத்தை கொடுப்பது மிகப்பெரிய கொடையா. கல்வி ஞானத்தை கொடுப்பது பெரிய கொடை. இன்னைக்கு அந்த ஆராய்ச்சியாளர்கள் அறிவியலாளர்கள் இல்லையானால் நம்ம ஏசி எப்படி பயன்படுத்த முடியும், ஃபேன் எப்படி பயன்படுத்த முடியும், யாரு கற்றுத்தருப்பா, நோய் நொடிகள் வருகிறது, அதற்கான தடுப்பூசிகள் வருகின்றன, யார் இடைகளை ஆராய்ச்சி செய்து பெற்று தருவது? கல்வி ஞானம் உள்ளவர்களா நல்லவா? அதனால் நம்மிடத்திலும் அந்த பழக்கம் வரணும். ஒரு குறிப்பா அவருடைய ஆச்சரியம் என்ன அப்படின்னு கேட்டா, ஏதோ இஸ்லாமிய பாரம்பரியத்தினுடைய இயல்பான சிந்தனை இந்த சமூகத்திற்கு அது நிறைய கொடுத்தது, ஆனால் இன்று முஸ்லிம்களாக நாம் பெருபொருளாக மட்டுமே இருக்கிறோம். எவ்வளவு எதையோ கண்டுபிடிப்பான், அதை அனுபவிக்கின்ற இடத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனால் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்குமானால் அதனால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எல்லோரும் முஸ்லிம்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் நிலைமை தலைகீழ், அதற்கு பல்வேறு காரணங்கள், நாம் வஞ்சிக்கப்பட்டோம், நாம் பின்தள்ளப்பட்டோம், இது ஒரு புறம் காரணமாக இருக்கலாம். இன்னொரு புறம் என்னை ஒரு அடி அவன் பின்தள்ளினார், நான் 4 அடி தூரத்திற்கு நான் பின்னே நானே போவதற்கு தயாரான ஒரு சூழல் அல்லாஹ் பாதுகாக்கணும். இது நாம் எல்லோரையும் அடுத்தவர்களையே நாம் குறை சொல்லிக் கொண்டு சென்று விட முடியாது. உதாரணத்துக்கு ஒரு தகவலை சொல்கிறேன். பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த ஞானிகள் இஸ்லாமிய வல்லுநர்களாக இருந்தார்கள். அபிசன்னா அப்படின்னு சொன்னாங்க. அபிசன்னா அப்படிங்கிறது என்ன? அலி இப்னு சீனா. இப்னு சீனாவை தான் அபிசன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவ துறையின் ஜாம்பவான், மருத்துவ துறையின் பொதுவாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை படிக்கிற முறை தெரியும், அல்லது 5 ஆண்டுகளுக்கு முறை சிலபஸ் மாறிக்கிட்டே இருக்கும், சின்ன சின்ன சேஞ்சஸோ பெரிய அளவிலோ மாறும். ஒரு நீண்ட நெடுங்காலம் ஒருவருடைய மருத்துவ துறை சார்ந்த புத்தகம் மாறாமல் இருந்தது என்று சொன்னால் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி புத்தகம் தான். ஆனா ஆங்கிலத்தில் நீங்க படிக்கும் போது அபிசன்னா மெடிக்கல் ரூல்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம், ஒரு நீண்ட பல வாலியங்கள் கொண்ட புத்தகம், ஒரு மிகப்பெரிய அறிவுக்கு சொந்தக்காரர். ஆண் மகன இறையச்சமுடைய ஒரு சிறந்த ஆளில் இறையச்சமுடைய நல்ல பேணுதல் நிறைந்த ஒரு வழிகள், ஒரு இறையச்சமுடைய ஒரு என்ன சொல்ற வழிமாறிகளில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி. மருத்துவ துறையில் ஒரு தன்னிகரற்ற தலைவர், அவ்வளவு பெரிய ஆள். அந்த கல்வி ஞானத்தை பெறுவதற்காக
கொண்ட முயற்சியை நான் படிக்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளவு பெரிய கஷ்டங்களை தாங்கி அந்த துறை சார்ந்த ஞானம், இன்னைக்கு நம்ம துறை சார்ந்த ஞானத்துல யாரும் போறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு பையன் சிவில் படிக்கிறார், ஒரு பையன் அல்லது ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எலக்ட்ரிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறார், மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறார், அல்லது ஒரு சட்ட கல்வியை முடித்திருக்கிறார். ஏதோ ஒரு கல்வியை படிச்சுட்டு பாக்குறாங்க, ஒரு குறுகிய காலத்துல அதுக்கான ஒரு சரியான வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா ரூட்டை மாத்திடுறான். அது தவிர்க்கப்பட வேண்டும். பெரும்பாலும் தற்காலிகத்திற்கு அது சிறந்ததாக தெரியலாம், ஆனால் ஒரு தூர நீண்டகால பார்வையில் பார்த்தால் அது ஆரோக்கியமானது அல்ல, கிடைக்காதது அல்ல. நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீர்களோ அந்த துறை சார்ந்த ஞானத்தை அதிகப்படுத்துங்க. பட்டம் என்பது, டிகிரி என்பது, அது யூஜியா இருக்கட்டும், பிஜியா இருக்கட்டும், எனிவல் ரிசர்ச்சாக இருக்கட்டும், அவைகளெல்லாம் மிக 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 ஒரு குறைந்தபட்ச ஒரு சர்டிபிகேட் ஞானமே தவிர, நாம் படிக்க வேண்டிய அளவு என்பது கடல் போன்று விரிந்திருக்கிறது என்பதை மாணவர் கண்மணிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இது உண்மை இல்லையதால் அதனால அந்த துறையில் இன்னும் ஆழமாக ஈடுபடு, அந்த துறையில் ஆழமாக ஈடுபட்டு அந்த துறைசார் அந்த துறையோடு சேர்வது பயன் தரக்கூடிய கல்வி என்பதற்கு கல்வியின்படி அமல் செய்ய வேண்டும் என்பது ஒன்று, அல்லது படித்த கல்விக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்பதும் ஒன்று. அந்த அதுல ஈடுபாடு ரொம்ப 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 முக்கியம். அப்படி ஈடுபடுகின்ற பொழுது கொஞ்ச நாள்ல மாஷா அல்ல, ஆரம்பத்துல சில இயர்ஸ் கஷ்டமா இருந்திருக்கலாம், ஒன் ஆர் டூ இயர்ஸ், ஃபைவ் இயர்ஸ், ஈவன் ஒரு டென் இயர்ஸ் வரைக்கும் கூட அவர் ஒரு ஆவரேஜ் ஒரு மனிதனாக, ஒரு குறைந்தபட்ச வருமானம் உள்ளவனாக இருந்திருக்கலாம். நான் சொல்ற உலக அடிப்படையில் பார்த்தால் கூட அந்த ஒரு பத்து வருடங்கள் பொறுமையாக இருந்து கடந்து சென்று அந்த துறையில் ஆழமான ஈடுபாடு இருக்குமானால் அவர் மிகப்பெரிய மனிதராக மாறிவிடுவார். அல்லாஹ் கொடுப்பான். துறை சார்ந்த ஞானம் வேண்டும், துறையில ஆழம் டீப் நாலேஜ் வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாமே மேலோட்டமா இங்கே இங்கே தெரிஞ்சுட்டு போயிடலாம் நினைக்கிறோம், இல்ல. டீப் நாலேஜ் வெரி மச், ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்படின்னா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு எவ்வளவு பெரிய ஆய்வுகளை தந்திருக்கான் பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். இவன அலி ஹைதமி ரஹ்மத்துல்லாஹ் ஹிஜ்ரி 974 மௌத்தானவங்க, இன்னைக்கு இருந்து கணக்கு பார்த்தோம் சொன்னா ஏறக்குறைய ஒரு 500 வச்சுக்கோங்களேன். அதற்கு முன்னால் மரணத்தை தருவியவர்கள் அவங்க. அவர் தனது நூலில் ஒரு ஒரு தகவல் சொல்றாங்க, ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஆணின் விந்தணு வெளியே எடுக்கப்பட்டு அவரது மனைவியின் வயிற்றில் செலுத்தப்படுமானால், மேலும் அப்போது அவர்கள் இருவருக்கும் இடையில் திருமண உறவும் பாக்கியாக இருந்தால் அதில் பிறக்கும் குழந்தை அந்த தந்தையை சாரும் என்று ஒரு சட்டம் சொல்றாங்க. இபன் ஹஜர் அலி ஹைதமி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு சட்டம் சொல்றாங்க. அவங்க இஸ்லாமிய மார்க்கம் அறிஞர், அவங்க மார்க்க சட்டம் சொல்லுங்க. அவங்க ஒரு சட்டத்தை அந்த நேரத்தில் சொன்னாங்க. ஆண் ஒரு ஆண் நமக்கு புரியுற லாங்குவேஜ் சொன்னா, இப்ப இன்னைக்கு நிறைய குழந்தைகள் இல்லை, இதுக்காண்டி ஒரு பெரிய என்ன சொல்றது மாஃபியான்னு சொல்றதா அல்லது எப்படி சொல்றதுன்னு தெரியல. குழந்தைகளை தரங்கிறதுக்காண்டி ஒரு பக்கம் குழந்தைகளை இல்லாமக்கிறதுக்கு உண்டான முயற்சி நடைபெறுகிறது, இன்னொரு பக்கம் குழந்தைகளை தருவோம் என்பதற்காக சொல்லக்கூடிய அந்த மெடிக்கல் ஃபீல்டு இருக்க அது எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, எங்கேயோ போய்கிட்டு. அதுல ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்கிறது. உங்களுக்கு குழந்தையை தரணும் அவ்வளவுதானே, உங்களுக்கு இருந்து எடுப்பாங்க, உங்களுடைய விந்தனை ஆணுடைய விந்தனை எடுப்பாங்க, பெண்ணுடைய கருமத்தை எடுப்பாங்க. ஆனா அந்த ரெண்டு யூஸ்லெஸ் அவனுக்கு நல்லாவே தெரியும், வேற எங்க இருந்து என்னொன்று இன்னொன்று எதையோ ஒன்றை கலந்து நமக்கு குழந்தையை தரணும், குழந்தை நமக்கு வந்துடும், காசு அவனுக்கு போயிடும், இந்த குழந்தை யாருக்குரியதுன்னு அவனுக்குமே தெரியாது. ஏறக்குறைய எப்படிப்பட்ட ஒரு சூழல். ஆனால் இஸ்லாமிய சட்ட பிரகாரம் கணவன் மனைவி அவர்கள் அவர்களுடைய விந்தனும் கருமத்தையும் எடுத்து அது சேர்த்து உருவாக்கப்பட்டு அந்த பெண்ணுடைய வயிற்றில் வளர்க்கப்படுமானால் அந்த குழந்தை அந்த தந்தைக்குரியதுதான் என்பது சட்டம். இங்க நான் சொல்ல வர்றது இந்த சட்ட நுணுக்கத்திற்காக நான் இங்க பேச வரல. 500 முன்பு இஸ்லாமிய அறிஞரான இவர்கள் சொன்ன பொழுது கேலி செய்தார்கள் மக்கள். அன்றைய அறிவுலகம் கேலி செய்தது, விந்தனை எடுத்து நீ வெளியில் எடுத்து சொன்னா அது காற்றின் அந்த காற்றின் காரணமாக அதனுடைய வீரியம் குறைந்து போய்விடும், கெட்டு போய்விடும், அதற்கடுத்து குழந்தை எங்கே பிறக்கும் என்று கேள்வி செய்தார்கள். அதற்கு சொல்லுவார் அன்றைய அறிவுலகம் கேள்வி செய்தது, அவங்க அதை பத்தி கவலைப்படவே இல்லை. சட்டம் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் இப்படி நடக்கும் என்பது அதன் பொருளாக இருந்தது. இன்னைக்கு இது மிக சாதாரணமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளையும் இந்த சமூகத்திற்கு தந்த மாமனிதர்களாக இஸ்லாமிய அறிஞர்கள் தேர்ந்தெடுக்கிறார். குறிப்பாக அதனால நான் சொல்ல வருவது இன்னைக்கு அது 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 தேவையுடைய காலம் என்பதால் சொல்கிறேன். நம்முடைய பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களை உருவாக்கணும், இறையச்சு பிள்ளைங்களை உருவாக்கணும். ஜான் ஏறினா முதல் சறுக்குதுங்கிற மாதிரி வரக்கூடாது. இன்னைக்கு இன்னொரு பக்கத்துல கவலை என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது பிள்ளைங்க பெரிய பட்டதாரிகளா இருக்காங்க, என் பையன் டாக்டர் படிச்சிருக்கான், என் பையன் இன்ஜினியர் படிச்சிருக்கிறான், என் பையன் லா படிச்சிருக்கிறான், என் பையன் MBA படிச்சிருக்கிறான், என் பையன் அது படிச்சிருக்கேன் இது எல்லாம் படிச்சிருக்கிறார்.
அரக்கன் ட்ரௌசரோட சுத்துற. அப்ப நீ என்ன சொல்லி கொடுக்கவே இல்லை, அல்லாஹ் யாருன்னு சொல்லல, ரசூல் யாருன்னு சொல்லல, தீன் என்ன நீ சொல்லல. வாழ்க்கை கேள்வி, என்னைய பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, என் பையன் கண்டுக்கவே மாட்டான், உன் பையன் எவ்வளவு அறிவாளியா முட்டாள, நீ என்ன கல்வி ஞானத்தை கொடுத்த? என் பையன் பெரிய டாக்டர், அவனுக்கு மனசுல மலிக்கவே தெரியலையே, தன்னுடைய வீட்டுக்கு வந்து விருந்தினத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பிஹேவியரே தெரியலையே, நீ என்ன கல்வி ஞானத்தை கொடுத்த? ஏதோ சில தகவல்களை மனநம் செய்வதும் சில பார்மாச மனநம் செய்து மக்கள் பள்ளி வாமிட் பண்றத கல்வின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அதை யார் பொறுப்பு? அது சொல்லலாம். அப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு இஸ்லாமிய அடிப்படையான எல்லாரையும் நான் ஆலிமாக சொல்ல வர்ற அல்லாஹ் யாருக்கு நாடுறோம், அப்படி ஒரு சில பேர் இருப்பாங்க, ஆலிங்களா இருப்பாங்க, மாற்றுகளா இருப்பாங்க, போதும் அப்படிதான் இருப்பாங்க. அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கம்மியா இருப்பாங்க, ஆனால் பிறக்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய குழந்தையும் முஸ்லீமாக வாழ வேண்டும், இஸ்லாமிய அடிப்படையில் வாழ வேண்டும், குறைந்தபட்ச இஸ்லாமிய ஞானம் அவனுக்கு இருந்தாக வேண்டும். இதுல நாம் காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது. இதனோடு சேர்த்து எந்த கல்வியை எவ்வளவு மேலான கல்வியை கொடுத்தாலும் சரி, அவர்கள் இரு உலகத்திலும் சொலிப்பவர்களாக மரணிப்பவர்களாக இருப்பார்கள் மோமின்கள். அதெல்லாம் நாம் நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கணும், உயர் கல்வியை கொடுக்கணும், அவங்களை கண்காணிக்கணும், இறையமைச்சமுடையவங்களாக வாழ வைக்கணும், ஒழுக்கத்தை படிச்சு கொடுக்கணும், கற்பை படிச்சு கொடுக்கணும், கற்பின் முக்கியத்தை படிச்சு கொடுக்கணும். நம்முடைய நாம் இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது இருந்த பாதிப்பை விட பல நூறு மடங்கு அதிகமான பாதிப்பு, அப்பொழுதும் உணர்வுகள் எல்லோருக்கும் என்று கெடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு, இன்று கெடுவதற்கான வாய்ப்புகள் பல்லாயிரம் கோடி மடங்கு அதிகரித்திருக்கின்ற நேரத்தில் நம் பிள்ளைகளின் ஒழுக்க விஷயத்தில் நாம் கவனம் செலுத்துவதும் தாரிய கடமை. இன்னொன்று தகவலை சொல்ல வேண்டும், சில பிள்ளைகள் நம்ம பிள்ளை நம்ம வசதி இருக்கும், நம்ம பிள்ளைங்க சரியா படிச்சிருக்காது, சில பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, என் பிள்ளை படிக்கலைன்னா அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் ஏழை பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் அவர்களை தூக்கி விடுவதற்கு அவங்களுக்கு ஐடியா. இன்னைக்கு இஸ்லாமிய இளைஞர்களுக்கு ஏற்பட்ட வெற்றிடத்தில் ஒன்று, ஒரு பையன் படிச்சுட்டு வந்துடுறான், என்னுடைய சொந்தக்காரன், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய உறவினர் பிள்ளைகள் படிச்சுட்டு வர்றாங்கன்னா இவனுடைய என்ன குவாலிட்டி இருக்கு, இவனை எந்த ரூட்ல திருப்பி விடலாம் என்று ஆலோசனை சொல்வதற்கு கூட நான் தயாராக இல்லை, அந்த தகுதியும் இல்லை, தகுதி இருக்கின்ற ஒரு சிலர் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயாராக இப்படி போ, இதுல தம்பி இப்படியே நீ இதுல நீ இந்த உயர்கல்வியை பெரு, இதுக்கு நீ மேல போ, ரிசர்ச் பண்ண, நீ இது பண்ண, ஃபியூச்சர் இங்க நல்லா இருக்கு, ஏதாவது ஒன்று சொல்லணும், ஒரு வழிகாட்டணும். அது நீ எடுத்திருக்கிற துறையில இந்த ரூட்ல போனாலும் இதுல நீ இப்படி போ, வழிநாட்டுறதுக்கு ஆள் இல்ல, கொஞ்ச நாள் பாக்குறாங்க, எந்த வேலையும் கிடைக்கிறீங்கன்னா ஜொமாட்டோக்கு போற அளவுக்கு இருக்கு, இது என்ன நியாயம்? நல்லா பாதுகாக்கணும். இன்னொன்று, படிக்க முடியாத ஏழை பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொன்னா நாம் அவர்களை படிப்பில் கரம் தூக்கி விடுவதற்கு அதுக்கு ஏதாவது ஃபீஸ் கட்ட முடியணும், ஃபீஸ் கட்டணும், ஏதாவது வழியில கல்வி உதவி பண்ணா அவங்க மேல வந்துருவாங்கன்னு சொன்னா அல்ஹம்துலில்லா, அதற்கும் நாம் மனதளவில் தயாராக இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு ஸ்காலர்ஷிப்பை அறிமுகப்படுத்தி இஸ்லாமிய உலகம் நம்ம தான் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி கொடுக்கும். ஒரே ஒரு தகவலை சொல்லி நிறைவு செய்கிற நேரம் ஆயிடுச்சு. மன்னருடைய கால் அப்பொழுது ஒரு நாள் மன்னரும் அவர்களும் ஒரு இடத்தில் சந்தித்து அரண்மனையில் சந்தித்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போறாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணுவதற்காக இருவரும் அமர்ந்திருக்கின்ற அந்த சூழலில் இருவரும் சாப்பிடுவதற்கான பால் கொண்டு வரப்பட்டது, இருவரும் எடுத்து வாயில வைக்க போறாங்க. அபிசுரமுல்லா சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி பொறுப்பில் இருக்கிற அவர்கள் கண்கள் இட்டு மாறி மாறையாக கண்ணீர் வடிக்கிறது. மன்னர் பயந்து போயிறார், ஏன் இந்த நேரத்தில் அடிக்கணும், தேவையே இல்லையே, என்ன விஷயம் என்ன விஷயம்னு பரபரப்பாக கேட்கிறார். இல்ல ஒன்றும் இல்லை, ஒன்று என்ன இல்லை, இப்ப இங்க அழுவதற்கான காரணமே இல்லையே, எதற்காக அழகு சொல்லுங்க சொல்லுங்க. ரொம்ப வற்புறுத்தி கேட்டபோது ஒரு தகவலை சொன்னார்கள், ஒன்றுமில்லை, என் ஆசிரியர் சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது, அதனால எனக்கு அழுகை வந்ததுன்னு சொன்னாங்க. என்ன ஆசிரியரா? இமாம் அபூனி ஃபரமுல்லா அவங்களுடைய ஆசிரியர். அபூனி ஃபரமுல்லா ஒரு தடவை ஒரு தகவலை ஒரு இடத்தில் பேசின ஒரு ஒரு நிகழ்வு எனக்கு ஞாபகத்திற்கு வந்தது, எனக்கு அழுகை தந்தது. ஒரு நினைவு ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வந்தது, அழுகை தந்தது. என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்கின்ற பொழுது சொன்னாங்க, அபூனி ஃபரமுல்லா அவருடைய மஜ்லிஸ் பாட அந்த விளக்கங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும், மாணவர்களுக்கு கல்வி ஞானத்தை சத்த விளக்கங்களை கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். என்ன பெரிய பெரிய ஜாம்பவான்கள், வயசானவங்க பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள். ஒரு சின்ன பையன் அந்த கட்டிடத்திற்கு வெளியில் அந்த பக்கமாக போறவன் ஜன்னல்லையே என்று எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பையன் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு இருப்பான், அதுக்கடுத்து அந்த பையன் போயிடுவான்.
திரும்ப சாயந்தர நேரத்துல இதே போல அந்த பையன் பார்த்துக்கிட்டே இருப்பான், திரும்ப போயிடுவான். பல நாட்கள் நடக்குது. ஒரு நாள் அந்த பையனை கூப்பிட்டாங்க, தம்பி ஏப்பா நீ இப்படி இருக்கிற, நீ படிக்கிற உள்ள ஊர வரலாமே, இங்க ஒன்னும் அப்ளிகேஷன் அது இது காசு பணம் கட்டணும் வைக்கிற ஒண்ணும் இல்ல, உனக்கு கல்வியில ஆர்வம் இருந்தா போதும், உள்ள வந்து நீ படிக்கலாம், எந்த விதமான பிரச்சனை இல்லையே, ஏன் நீ அப்படி இருக்கிற? அப்ப அந்த பையன் தன்னுடைய ஏழாமையை சொன்னார், எனக்கு இதன் மீது ஆர்வம் உண்டு, ஆனா நான் ஏழை குடும்பத்தில் பிறந்த பிள்ளை, எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வயசானவங்க, நான் ஒரு ஒன் ஹேண்ட் ஹெல்ப் பண்ணி வேலை செய்யறேன், ஏதாவது ஏற்று கொடுக்க வைக்க துணி காயப்பட இது மாதிரியான வேலை செய்யறேன், அவர்கிட்ட வேலை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நாள் காசு வாங்கிட்டு வந்து என் வீட்டுல கொடுத்தேன் அப்படின்னு சொன்னேன். நான் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது கொஞ்ச நேரம் இந்த மகிழ்ச்சியை கேட்டுட்டு போறேன், இந்த கல்வி மீது ஆர்வம், அப்புறம் எனக்கு என் யஜமானன் திட்டுவாருங்கிற பயம் வந்துடும், போயிருவேன். திருப்பி வரும்போது கொஞ்ச நேரம் கேட்பேன், எங்க அம்மா அப்பா பசுவர் இருப்பாங்களே, நான் போய்த்தானே இனிமேல் பொருட்கள்லாம் வாங்கி சமைக்கணும், வேகமா போயிடுவேன்னு சொன்னாங்க. அசத் அப்படி ஆச்சரியப்பட்டார், ஒரு பையனுக்கு எவ்வளவு கல்வியில ஆர்வம். சொன்னாங்க, தம்பி ஒன்னும் பிரச்சனை, ஒரு நாளைக்கு நீ எவ்வளவு உனக்கு சம்பாதிக்க முடியுது, இவ்வளவு ஒண்ணுமே இல்லப்பா, நீ டெய்லி காலையிலே இங்க வந்துரு, சாயந்தரம் போறது வரைக்கும் இங்கேயே இரு, நீ படிச்சுக்கிட்டே இரு, நீ திருப்பி ரிட்டர்ன் போகும்போது அந்த காசை நான் தந்துருன்னு சொன்னாங்க. அந்த காசை அதானே மேட்டர், அவ்வளவுதானே நான் தந்துடுறேன். இப்படி அந்த பையன் அங்கு படித்துக் கொண்டிருக்கிறார், டெய்லி ஸ்காலர்ஷிப் மாதிரி காசு வாங்கிட்டு போறாரு, வீட்டை போய் கொடுத்துறாரு, இதான் நடந்துகிட்டு இருக்கு பல்லாண்டுகள் போய். இதுல அவர் கல்வியில பெரிய ஆர்வத்தோடு படித்து மேலே போய் கொண்டிருக்கின்ற நிலை. பல்லாண்டுகளுக்கு பின்பு ஒரு நாள் அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களிடத்தில் சொன்னார், தம்பி மகனே ஒரு காலம் வரும், இந்த நாட்டின் மன்னரோடு அமர்ந்து நீ பாதுகாப்பிடுவா என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க கலங்கி கொண்டு, அது வேற யாரும் அல்லது நான் தான் சொன்னேன். 2 ரூபாய்க்கு வரி இல்லாத ஒரு சூழலில் ஒரு உதவி அவர்களுக்கு கிடைக்கிறது, அதன் வழியாக ஒரு மிகப்பெரிய முத்து இந்த சமூகத்திற்கு அறிமுகமாகிறது என்று சொன்னார். எத்தனையோ முத்துக்கள் மறைக்கப்படுகின்ற ஒரு சூழல் இருக்கலாம், நம்முடைய பிள்ளை நம்மகிட்ட வசதி இருக்கு என் பிள்ளை அப்படிங்கறத விட இன்னொரு பிள்ளைக்கு உதவி செய்கின்ற மனம் வந்து விட்டால் அந்த பறக்கத்தில் அல்லாஹ் நம்ம பிள்ளைங்களுக்கு கல்வி ஞானத்தை தருவான். இப்படி யோசிக்கிறது குறைவாக இருக்கிறது சகோதரர்களே. உதாரணத்திற்காக அதை சொல்கிறேன், இது யாரோ ஒருவர் என்றதில்ல, நம்முடைய தம்பி பிள்ளையா இருக்கலாம், தங்கை பிள்ளையா இருக்கலாம், அண்ணன் பிள்ளையா இருக்கலாம், அக்கா பிள்ளையா இருக்கலாம், சிற்றப்பா பெரியப்பாவுடைய பிள்ளைகளா இருக்கலாம், சிறிய தாயார் பெரிய தாயுடைய பிள்ளைகளா இருக்கலாம், நெருக்கமான நண்பருடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்மளுக்கு வேலை செய்பவர்களின் பிள்ளைகளாக இருக்கலாம், யாரோ ஒருவராக இருக்கலாம். மொத்தத்தில் என் சமூகத்தில் படிக்கின்ற ஒருவர் அவர் வசதியின்மையின் காரணமாக படிக்க முடியவில்லை என்ற ஒரு சொல் கேட்க முடியாத அளவிற்கு யாராவது ஒரு சில அமைப்புகள் உதவி செய்யறது, எழுத்துமார் உதவி செய்யறது, அவங்க உதவி, இதெல்லாம் இது வேறு, இது எல்லாரும் அந்த முழுமையாக அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. ஆனால் ஒவ்வொருவரும் அப்படி நினைப்போமே ஆனால் எளிதில் அந்த வெற்றிடங்களை நிரப்ப முடியும் இன்ஷா அல்லா. அந்த சிந்தனைக்கு வரணும். எல்லாம் அல்லாம் அல்லாம் வந்தால நம்ம பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை தரக்கூடிய பலன் தரக்கூடிய உயர் கல்வி ஞானங்களை அல்லாம் முழுமையாக வழங்குவானாக. இந்த உலகத்தின் அனைத்து துறைகளிலும் மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடையக்கூடிய சந்ததியினராக நம் சந்ததியினரை அல்லாஹ் ஆக்குவானாக. அதே சமயத்தில் அவர்களுடைய இறையச்சத்திலும் ஒழுக்கத்திலும் மிக தேர்ந்தவர்களாக அல்லாஹுடைய பயன் நிறைந்த நல்லொழுக்கு நிறைந்த நட்பர்கள் நிறைந்த இந்த உலகத்தின் முன்மாதிரி மிக்க பிள்ளைகளாக அல்லாஹ் நம் பிள்ளைகளை ஆக்குவானாக என்று உளப்பூர்வமாக வாச்செய்வனாக நிறைவு செய்கிறேன். வாழ்த்து தாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صدق الله العظيم.